ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும், நேரத்தை வீணாக்கக்கூடாது. டிவி பார்த்து, வீடியோ கேம் விளாடி, சைக்கிள் ஓட்டி, வீணாக பேசி நேரத்தை வீணாக்கி படிக்காதிருந்தால் நாம் வாழ்க்கையில் உயரிய நிலைக்கு வர முடியாது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயன்படுத்தி நன்றாக படித்து தேர்வை நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் எடுத்து சிறந்த மாணவர்களாய் திகழ வேண்டும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. சுட்டி தம்பி குமார் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் விளையாடி கொண்டும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் இருப்பான். அம்மா அவனை படி என்று சொன்னால், இன்று ஒரு நாள் என்னை ஃப்ரீயாக விடுங்களேன், நாளைக்கு படிக்கிறேன், நான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடித்து விட்டேன், சும்மா என்னை ஏன் படிப்படி என்று சொல்கிறீர்கள் என்பான் இந்த குமார். நாட்கள் இப்படியே சென்றது. மார்ச் மாதம் முடிகிற நிலையில் முழுவாண்டு தேர்வும் நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் தூங்கி எழும்பும் போதே குமார், ஐயோ அம்மா, எனக்கு கண்ணே தெரியல, எனக்கு கண்ணு நல்லா வலிக்குது என்று அழுது கொண்டே எழுந்தான். டே குமார், என்னடா ஆச்சு உனக்கு, ஏண்டா அழுகிறா என்றார்கள் குமாரின் அம்மா. குமாரின் கண்களை பார்த்த அம்மா, டே உனக்கு கண் வலி வந்திருக்குடா, போய் கண்ணை நன்றாக கழுவி கொண்டு வா, அப்பா கிட்ட சொல்லி கண்ணுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லலாம், நீ வெளியே போகாதே, கண்ணாடி போட்டுக்கோ, படிக்காதே, டிவி பார்க்காதே, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. சரியம்மா என்று சொன்ன குமார், ஐயையோ அம்மா அம்மா, நாளைக்கு எனக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கே, என்ன பண்ணுறது? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்துடு குமார். அம்மா, அதற்கு நான் இப்போ படித்தா தானே நாளைக்கு எனக்கு எக்ஸாம் எழுத முடியும், எனக்கு தான் இப்போ படிக்க முடியாதே, அப்படின்னா நான் எப்படி அம்மா எக்ஸாம் எழுதுவது என்று கதறினான். நீ எல்லாம் படித்து முடித்து இப்போ ரிவிஷன் தானே பண்ணணும், நான் உனக்கு எல்லாத்தையும் வாசித்து காண்பிக்கிறேன். ஐயையோ இல்லை அம்மா, கொஞ்சம் தானே இருக்கு, அதை கடைசியிலே படிக்கலாம் என்று நான் இரண்டு பாடத்தை படிக்கவே இல்லை, இப்போ என்ன செய்யறது? அதற்கு அம்மா குமாரிடம், அதற்கு தான் அன்றைக்கு உள்ள பாடத்தை அன்றைக்கே படிக்கணும், நல்லா படித்து கொள்ளலாம், கடைசியில் பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், படிக்காமல் ஜாலியாக இருந்தால் பரீட்சையில் ஃபெயில் தான் ஆகணும், அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது, இனிமேல் இந்த மாதிரி செய்யாதே குமார், இந்த ஒரு முறை உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு அப்பா கிட்ட சொல்லி டாக்டர்கிட்ட போய் உனக்கு கண்ணு வலின்னு சொல்லி லெட்டர் வாங்கிட்டு வர சொல்கிறேன், ஸ்கூல் டீச்சர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து உன்னை எஸ்கஸ் பண்ண சொல்லலாம். அம்மா அம்மா, நான் பாஸ் பண்ணிடுவேனா, இல்லைன்னா என்ன ஃபெயில் பண்ணிடுவாங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இப்போ அழுது என்ன பிரயோஜனம், ஏசப்பா கிட்டே மன்னிப்பு கேளு, இன்னொரு முறை இந்த மாதிரி செய்யாதே. சரி அம்மா, இனிமேல் அன்றைக்கு உள்ள பாடத்தை அன்றைக்கே படிக்கிறேன் அம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, நான் இனிமே நேரத்தை வீணாக்க மாட்டேன் அம்மா, இப்படி சொன்னான். அன்பான பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேர்வு நாட்களிலாவது நேரத்தை வீணாக்காமல் உட்கார்ந்து நன்றாக படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற கர்த்தர் தாமே உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்தியையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.